இருபத்தி எட்டு பதினெட்டுல வாசிங்க வேதம் சொல்லுறது உலகெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க மனுஷனுக்கும் போய் சொல்லு சர்வ சிருஷ்டிக்கும் போய் பிரசங்கம் பண்ணு சர்வ சிருஷ்டினா என்ன அர்த்தம்னா மனுஷன் மாத்திரம் இல்ல இந்த பூமியில இருக்கிற படைக்கப்பட்டிருக்கிற தேவனால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் போய் ஒரு நற்செய்தியை சொல்லும்படிக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நற்செய்தி என்னன்னா உங்களை ஆண்டு கொள்ளுகிறவன் திரும்ப நான் வந்துட்டேன் உங்களை ஆண்டு கொள்கிற தேவனுடைய ராஜ்யம் மீண்டும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற நற்செய்தியை போய் எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று இயேசு கட்டளை கொடுக்கிறத பார்க்குறோம் அதை சொல்லும்போது இன்னொரு காரியத்தை சொல்றாரு நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை எல்லாம் போய் உபதேசமா என்ன பண்ணுங்க சொல்லுங்க சகல சிருஷ்டிக்கும் இயேசு எதெல்லாம் கற்பிச்சாரு இயேசு மனிதர்களிடத்துல மாத்திரம் பேசல இயேசு ஒரு மரத்தை பார்த்து பேசினாரு அந்த மரம் பட்டு போச்சு இயேசு ஒரு 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 பிணத்தை பார்த்து பேசினார் ஒரு மனுஷன் செத்து போன மனுஷன் அவன் எழுந்தான் இயேசு கடலை பார்த்து பேசினார் அது அமைதியா இருந்தது அது ஓய்ந்து போனது என்று பார்க்கிறோம் இயேசு மீன்களை பார்த்து பேசினார் அது தானாகவே வந்து சிக்கிக் கொண்டது என்று பார்க்கிறோம் இயேசு மனிதர்களோடு மாத்திரம் பேசவில்லை இயேசு தம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வந்திருக்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்னா இது சர்வ சிருஷ்டிகளையும் தனக்கு கீழே அடக்கத்தக்க ராஜ்யம் என்பதை தேவன் காண்பித்தார்